புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர் ஒருவரின் சத்திர சிகிச்சை காக்க வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்த 38 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக 3 தனியார் வங்கிகளிடமிருந்து அறிக்கை கோருவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் நேற்று அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களுக்கு சொந்தமான 3 தனியார் வங்கிகளில் உள்ள கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள உத்தரவிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வரும் ஹிரு ஸ்டார் நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருந்த சிலாப மகவெவ பிரதேசத்தை சேர்ந்த ரணிந்து விகாக்க சத்சர என்ற இளைஞரை நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களை எதிர்வரும் ஜனவரி 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் புற்றுநோயாளர்களின் வங்கிகளில் நன்கொடையாளர்களால் வரவு வைக்கப்பட்ட உதவித்தொகையை மோசடியாக பெற்றமை தொடர்பாக கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு இதுவரை 11 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் சுமார் 2.5 கோடி ரூபாய் இந்த சந்தேக நபர்களால் மோசடியாக பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புற்றுநோயாளர்களின் நோயை குணப்படுத்துமாறு இணையதளத்தில் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த சந்தேக நபர்கள் புற்றுநோயாளர்களின் வங்கி கணக்கு இலக்கங்கள், தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்கள் போன்றவற்றை பெற்றுள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த ஆவணங்களை பயன்படுத்தி அந்த நோயாளர்களின் பெயரில் தனியார் தொலைபேசி நிறுவனங்களிடமிருந்து சிம் அட்டைகளை பெற்றுள்ளனர். சிம் அட்டையின் தரவுகள் ஊடாக புற்றுநோயாளிகளின் கணக்குகளை அணுகி அந்த கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டுள்ளதாக கணினி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றில் தெரிவித்துள்ளது.